இன் அல்லாஹ் லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹும். யார் தனிமனித வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் மாற்றத்தை தரமாட்டான். வயநாட்டில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும், பல இடங்களிலும் நிலநடுக்கங்களும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை ஒரு சம்பவமாக பார்க்காதீர்கள், நிச்சயமாக அது ஒரு சம்பவம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை எச்சரிக்கின்றான். இதே தண்டனை, இதே சோதனை நம்முடைய ஊருக்கு வந்தால் என்ன ஆகுது, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளுக்கு என்ன ஆகுது, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய சொத்துகளும் செல்வங்களும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதுகாக்க வேண்டும். இதற்கு முன்னால் இதெல்லாம் வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய பாதுகாப்போடு நாம் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடம் மீள வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தண்டிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடம் நாம் மீண்டு பாவ மன்னிப்பு கேட்டு தொழக்கூடியவர்களாக, தொழுகையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக, ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதுவதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் எதை தடுத்தானோ அது எவ்வளோ பெரிய மோசமான பாவமாக இருந்தாலும் அதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் டிவி தான் ஆட்சி செய்து என்றால், நம்முடைய வீடுகளில் சீரியலும் படமும் பாட்டும் கூத்தும் இதுதான் ஆட்சி செய்கின்றது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய தண்டனையை நாமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை பாதுகாக்க